கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லி ஆகணும் முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வைகம்

அவங்க ஜாதத்தில் செவ்வாய் எங்கே இருக்கார் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கார் அந்த செவ்வாயை லக்னமாக போட்டு சொல்லுவேன் அவங்களுடைய பிறப்பு லக்னங்கிறது வேறு ஏதாவது இருக்கும் இப்போ உதாரணமாக அவங்க ஒரு மேச லக்னமாக கூட இருக்கலாம் ஆனால் லக்னாதிபதி செவ்வாய் போய் அவங்களுக்கு எங்கே இருப்பார் கண்ணியில் இருப்பார் உதாரணமாக இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்னு வைங்க அவங்க செவ்வா அவங்க ஜாதத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது கண்ணியில் ஸோ அதை கன்னியாக லக்னம்னு வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படியே அவங்க கேட் அவங்க நம்ம கேட்குறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ உள்ள பிரச்சனையை அது சரியாக சொல்லும் அவங்களுக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லலாம் இதுக்கு பேர் நான் வச்ச பேர் நித்திய லக்ன பத்ததி நித்தியம் அப்படின்னா தினம்னு அர்த்தம் நித்திய அப்படின்னா சந்திரன் அர்த்தம் சந்திரன் தான் கிழமைக்கான கிரகம் சந்திரன் தான் வந்து ரெண்டே கால நாளைக்கு ஒருக்க ராசி மாறக்கூடியவர் டெய்லி அதே மாதிரி கிழமை மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு அப்படின்னா அவங்க ஜாதத்துல சூரியன் எங்கே இருக்கார் அப்போ உதாரணமாக சூரியன் வந்து ஒருத்தருக்கு வந்து ஐப்பசி மாதம் பிறந்திருக்காருன்னு வைங்க இப்போ அவருக்கு சூரியன் துலாத்தில் இருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வைங்க அவர் ஜாத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ இன்றைக்கி என்ன கிழமை ஞாயிறு ஞாயிற்றுக்கு அதிப அதிபதி யார் சூரியன் அப்போ சூரியன் அவர் ஜாதத்துல துலாத்தில் இருக்காருனா துலா லக்னம்னு பேசுவேன் அவர் ஜாதகம் வேறு ஏதாவது லக்னமாக இருக்கும் அவர் ஜாதகம் கடக லக்கணமாக இருக்கலாம் அல்லது மிதுன லக்னமாக இருக்கலாம் அல்லது மேச லக்கணமாக இருக்கலாம் அல்லது சிம்ம லக்கணமாக இருக்கலாம் அல்லது கன்னியா லக்கணமாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கிழமை என் கிழமைக்கு அதிபதி யார் அவரை லக்னமாக வைத்து சொல்லக்கூடிய முறை நித்திய லக்கண பத்ததி இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்களா ஆமாம் அதே மாதிரி மாதக்கோள்னு சொல்லக்கூடியவர் யார் சூரியன் கரெக்டாக முப்பது நாளைக்கு ஒருக்கா ராசி மாறிடுவார் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வர்றாங்க இப்போ உதாரணமா எல்லோ கலர் ஷர்ட் போட்டு வர்றாங்கன்னு வைங்க எல்லோ கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அந்த எல்லோவுக்கான கிரகம் எதுனா குரு அவங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்காரோ அத லக்கணமா வச்சு சொல்லலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் சர்ட்டை போட்டு அப்ப நீங்களே க்ரீன் கலர் ஷர்ட் இப்போ உங்க ஜாதத்தை குடுக்கறீங்க நீங்க க்ரீன் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க உங்க ஜாதத்தை குடுக்குறீங்க உங்க ஜாதகத்துல புதன் எங்க இருக்காரு ஏன்னா பச்சை நிறத்துக்கு அதிபதி புதன்

பல ரூட்டு பார்த்தா தான் ஜோதிடர் ஒரு ஜோதிடர்கிட்ட அஸ்ஸாம்லேருந்து மட்டும்தான் ஜாதகம் பார்க்க வருவாங்களா பஞ்சாப்லேருந்தும் வருவாங்க அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லேருந்து இருந்து கூட ஜாதகம் பார்க்கலாம் காஷ்மீர்லேருந்தும் கூட பார்க்கலாம் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தில் கனெக்டாக இருக்கும் நீங்கள் வர்ற காத்தா இருபத்தஞ்சி நாள் கழித்து ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் மூச்சுக்காத்த விட போகிறாரு இது வேணால் சும்மா வேணால் சொல்லலாம் ஜோதிடம் போய் அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணலாம் வைக்கலாம் அதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லலாம் சொல்கிறவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு ஜோடத்தை மோலை நீங்கள் ஜோடத்தை குறை இருந்தால் ஜோதிடம் மோலை படி மோலை அதை உள் வாங்கிக்க அப்புறம் அதை உனக்கு ஆய்வு பண்ணிக்க அப்புறம் ஜோடம் சரியாக தப்பான்னு அப்புறம் சொல்லு ஜோதிடமே தெரியாமல் அதை பற்றியே என்னன்னே தெரியாமல் அது தப்புன்னு தவறு இல்லை இப்போ நம்ம இந்திய அரசாங்கத்தை பற்றி நான் முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணணும் தெரியாம நம்ம தமிழக முதலமைச்சர் இருக்கார் அவருக்கு எவ்வளவு வேலை போல் இருக்கு சாதாரண என்னாலேயே நான் சாதாரணமான இல்லை நானே பிச்சியா இருக்கும் இருக்கும்போது தமிழக முதலமைச்சருக்கு எவ்வளவு ஒர்க்லோடு இருக்கும் சும்மா பேசக்குள்ளே கமெண்ட் போட்டுருவான் என்ன தேவனை போட்டுருவாங்க அவர் சூழ்நிலை அவருக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு பிரச்சனையில் இருக்காரு எவ்வளவு ஃபோன் கால்ஸ் வரும் எவ்வளவு விஐபி சந்திக்கணும் எவ்வளவு மக்கள் பிரச்சனையை சந்திக்கணும் எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்திக்கணும் என்னென்ன விஷயங்களை சந்திக்கணும் யாராக இருந்தாலும் அந்த முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு சாதாரண பதவி இல்லை அதே மாதிரி தான் ஜோதிடமும் ஒரு முறை கிடையாது ஒரு வங்கியில் ஒரு மேலாளர் இருக்கார் வெளியில் அவருக்கு என்னப்பா ஏசி ரூமுல உட்காந்துருக்காருன்னு சொல்லுவாங்க அவருக்கு மூளையில் எவ்வளோ வேலை இருக்கும் அதை போய் நான் கமெண்ட் பண்ணலாமா மேனேஜருக்கு என்ன வேலை மதியானம் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சி வந்திருக்காருன்னு சொல்லலாமா ஒத்துக்குவாங்களா அதே மாதிரி தான் ஜோதிட துறையும் எல்லா துறையிலும் இப்போ இந்த தொழில்நுட்ப கலைஞர் ஒரு படிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுக்கணு எடுத்தோடனே கேமரா தோட விட்டுருப்பாங்களா ஒருத்தர் டஸ்டாண்டாக இருந்திருக்கணும் இந்த கேமரானா என்னன்னு இருக்கணும் ஜூம்னா என்ன இந்த லென்ஸ்னா என்ன இந்த லைட்டிங்னா என்ன இத்தனையும் கற்றுக்கிட்டு தான் அவர் வர முடியும் எடுத்தோடனே வந்துட முடியாது நான் எடுத்தோன்னே என்ன சாதாரணமான வேலை கேமரா தூக்கி மாட்டிட்டு உட்கார வேண்டியதுதானேன்னு சொன்னால் அது என் தவறு அதே மாதிரி தான் ஜோதிடம் எல்லா துறை போல தான் ஜோதிடம் இது என்ன அறிவை பயன்படுத்தக்கூடியது இதை படிக்கிறது சும்மா யாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கலை சும்மா ஒருத்தர் கூட சொல்லுவாங்க பணம் பறிக்க செயல் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நாங்கள் யாரும் சும்மா படிக்கலை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படித்து வந்திருக்கிறோம் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்குறான் இதே வேலையாக இருந்துருக்குறான் இதே வேலையாக ஒரு 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 வகுப்பு படிக்கணும் சும்மா இல்லை இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தான் நாங்கள் இப்போ உதாரணமாக ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து இப்போ பஸ் ஏறி விடிய விடிய டிராவல் பண்ணி சென்னை வந்து ஒரு குருநாதர் வகுப்பு எடுக்கிறாருன்னா அந்த வகுப்பில் ஒரு ரெண்டு நாள் ரூம் போட்டு தங்கி சாப்பாடு குருநாதருக்கான காணிக்கை அதெல்லாம் கொடுத்து தான் அவர் படிக்கணும் படித்தாலும் சும்மா இல்லை அதை கொண்டு போய் அவர் ப்ராக்டிஸ் பண்ணணும் எழுதணும் பயிற்சி பண்ணணும் நாங்கள் முதல் முதல்ல ஜோதிடர் ஆகும்போது என்னுடைய துணைவியாரை எனக்கு எதிர்ப்பு இது ஒரு பொழப்புனதை போய் படிக்கிறீங்களேன்னு அவங்க சித்தப்பா கொஞ்சம் ஜோதன் தெரியும் என்னோடய ஒய்ஃபோட சித்தப்பா கொஞ்சம் தெரியும் அவர் அவர் வந்து எனக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு சித்தப்பா அவர் தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார் நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க இன்றைக்கி என்னுடைய துணைவியாரை இதை பார்த்து பிரமிக்கிறாங்க இது எப்படி இவரெல்லாம் சொல்கிறாரு வைக்கிறாருன்னு ஸோ ஒரு ஜோதிடத்தில் இப்படிலாம் ஒரு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஒரு ஜோதிடர் ஆகிறோம் ஒரு முறை இந்த முறை தவறு இந்த முறை உயரம்னு நான் சொல்லவே மாட்டேன் எல்லா முறையும் கற்றுக்கோங்க இதுதான் சிறந்தது நீங்கள் படித்த கலை தான் தப்புன்னு சிறந்தது மற்ற கலையெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடாது ஏன்னா மூலம் பராசரர் பராசரர் சப்த ரிஷிகள் இல்லைன்னா எதுவுமே இல்லை அவங்க உருவாக்கினதுதான் இறைவன் பராசர்கிட்ட உபதேசித்த கலையே ஜோதிட கலை அவர் உப அவர் அவர் உபதேசம் பண்ணது தான் மாடர்ன் சயின்ஸு மழை வருங்கோ ஆனால் மழை வராது ஆனால் பஞ்சாங்கத்தில் போட்டது நடக்குதுல்ல இப்போ ரெண்டா இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே ஆற்காடு பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி போட்டாச்சு உணவகத்தில் அமர்ந்து உட்காந்து சாப்பிட தடை ஏற்படும் கோயில்கள்லாம் நடை சாத்தப்படும் பஞ்சாங்கத்தில் வந்துருச்சு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் முதலே வந்துருச்சு பெருமை மிகு ஜோதிடர்கள்லாம் வந்து ஒரு தனியாக தொலைக்காட்சியில் இந்த வருடம் நல்லா இருக்குன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் நெகட்டிவாக சொல்லக்கூடாது ஒரு வருடம் பிறக்குறப்ப உருப்படாது நாசமா போகும் சொன்னால் நல்லா இருக்கு அதையும் திட்டுவாங்க வேலை இல்லையாடா நல்ல புளிசாத திணிட்டுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம பாரம்பரிய பத்திரிக்கையான தந்தி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய உயர்தர் ஐயா ஆதித்தனார் ஐயா வந்து ஒரு அவர் அவருடைய தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு ஜோதிடர் எழுதிட்டு இருந்திருக்காரு ராசி பலனு அவர் பூரா நெகட்டிவ் எழுதியிருக்காரு கூப்பிடந்த ஜோசியர் என்னாரா இப்படி சொல்லாதீரும் நெகட்டிவாக எழுதாதீரும் நம்ம பேப்பர் வாங்கி பார்க்குறவங்க சந்தோஷமாகணும் சிம்ம ராசிக்கு நல்லா எழுது ஐயா அவன் மோசமாக இருந்தால் கூட நல்லா இருக்குன்னு ஐயான்னு உயர்திரு ஆதித்தனார் ஐயா தெய்வத்து ஆதித்தனார் ஐயா சொல்லியிருக்கிறார் அப்புறம் தான் இந்த ஜோடர் மாற்றி எழுதுனாரா அது மாதிரி பிரபல ஜோடிர் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி இப்போ ஒரு சமூக பாதிப்பு வரப்போகுது இந்த பூமிக்கு பாதிப்பு வரப்போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆற்காடு பஞ்சாங்கத்துல இருக்கு அதுக்கப்புறம் கோவிட் வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் கழிச்சு பேஸ்புக்கில் எடுத்து வந்துகிட்டு இருந்துச்சு எல்லாம் போட்டாங்களா இல்லை எல்லாரும் படிச்சிக்கங்க அது பஞ்சாங்கத்தில் என்ன இருக்கு உணவகத்தில் அமர்ந்து சேர்ந்து அமர்ந்து சாப்பிட தடை ஏற்படும் கோயில்கள்லாம் இழுத்து சாத்துற மாதிரி வரும் கொடிய வைரஸ் நோய் தாக்கும்னு அதுல இருக்கு அப்போ பஞ்சாங்கம் ஜோதிடம் தானே அப்போ இன்னைக்கு நான் மாடர்ன் சயின்ஸை படிச்சுட்டு நான் பஞ்சாங்க தப்புன்னு சொல்லலாமா மாடர்ன் ஜோதிடத்தை படிச்சுட்டு நான் பஞ்சாங்கம் தப்புன்னு சொல்லலாமா அது சொல்லக்கூடாது எல்லா ஜோதிட முறையும் தப் தப்பே கிடையாது கற்றுக்கோங்க எல்லா முறையும் எந்த பத்ததியும் படிச்சுக்கோங்க கிருஷ்ணமூர்த்தி பத்ததியாக இருக்கட்டும் எந்த பத்ததியும் படிங்க தப்பே கிடையாது அவர் கஷ்டப்பட்டு ஒரு கலையை உருவாக்கியிருக்காரு நாளைக்கு இன்னொருத்தர் புதுசாக ஒரு கலையை உருவாக்குவார் படிங்க அதில் இருக்க தவறு தான் சுட்டி காட்டுவாங்க அந்த தவறு ஏன்னு அதை ஆய்வு பண்ணுறதில்ல ஸோ நான் சொல்கிறது யோசிக்க மாட்டேங்கிறேன் இப்போ ஒரு ரூல் எல்லாேருக்கும் ஒத்து வராது புத்திரகாரகன் குரு அவர் விருச்சிகத்தில் இருந்தால் குழந்தை பேர் இல்லைன்னு ஒரு ரூல் இருக்குது அதே விருச்சிகத்தில் குரு இருக்கிறவங்க எத்தனை பேர் குழந்தை இருக்குது அது ஏன் ஒத்து வரலன்னு அதை ஆய்வு பண்ணாமல் எவனோ தப்பா எழுதிட்டான்னு சொல்கிறது அப்படி கிடையாது நான் சொல்கிறது நித்திய இலக்கண பத்தினு ஒன்று சொல்கிறேன் அதுக்காக அதுதான் உயர்ந்ததுன்னு இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு ரூட் நிறைய ரூட் இருக்கு அதுல ஏதாவது ஒரு பிரயாணம் எல்லாம் கத்துக்கிறோம் எல்லாமே தெரியும் அப்படி இல்லமா ஒரு ஜோதிடர் என்பவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறனும் இப்ப ஒரு கார்பன்றரா ஒருத்தர் இருக்காரு அவர் கார்பன்றர் தொழில்ல அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு டெய்லர் இருக்காரு டெய்லரிங் கலையை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும் ஒரு வழக்கறிஞர் இருக்காரு சட்ட புத்தகத்தை தலைகளை புரட்டி வச்சால் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை வழக்கு சம்மந்தமானதை படித்தா போதும் வேறு ஒன்றும் தேவை அதுலேயே எல்லாமே இருக்குது என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படின்னு அதுலேயே இருக்குது சட்ட புத்தகத்தில் அவர் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஒரு கட்டிட பொறியாளர் கட்டிடக்கலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒரு மருத்துவர் அவர் சார்ந்த கண் மருத்துவர்னால் கண் மருத்துவம் சம்மந்தமாக கண்ணுக்கு பின்னாடி நரம்புனா அது சம்மந்தமாக இதை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் ஆனால் ஜோதிடர் எல்லாத்தையும் கற்றுக்கறணும் ஏன்னா ஒரு கார்பன்றர் நம்மகிட்ட வருவார் இந்த நீங்கள் செய்கிறது கார்பன்றர் தொழில்னு சொல்லணும்ல அந்த அறிவு வேணும்ல ஒரு ஜாதர் மருத்துவர் வருவார் சார் மருத்துவராக இருக்கீங்களா ஒரு வங்கி பணியாளர் சார் மரு வங்கி பணியாளராக இருக்கீங்களா சார் ஒரு ஆடிட்டர் சார் ஒரு ஆடிட்டராக இருக்கீங்களா சார் நீங்கள் டிரைவராக இருக்கீங்களா சார் ஹோட்டல் வச்சுருக்கீங்களா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கீங்களா அது போக அந்த ரெடிமிக்ஸ் சிமெண்ட்டு காங்கிரீட் கலவை வச்சுருக்கீங்களா ஒரு ஃபியூல் பங்க் வச்சுருக்கீங்களா இல்லை ஒரு கல்ஃபில் ஃபியூல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களா ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்களா இவ்வளவு தெரு இவ்வளவு தொழிலையும் நாங்கள் படிக்கணும் படித்தாதான் நாங்கள் ஜோட் இல்லைனா ஒரு என்ன தொழில் பார்ப்பாரு எப்படி சொல்கிறது படிக்க வர்றாங்க குழந்தைய வந்து இதை படிச்சுட்டு நாங்கள் எந்த ஜாப்புக்கு போகிறோன்னு கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்லணும்ல இந்த குழந்தை கட்டிட பொறியாளர் இவங்க வந்து பயோடெக்னாலஜி இவங்க வந்து ஏரோநாட்டிக்கல் இவங்க வந்து மெரெயின் இன்ஜினியரிங்கு இவங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இது சொல்லணுமில்ல ஆமாம் அனிமேஷன் படிக்கலாம் ஃபுட்டு நியூட்ரிஷன் சம்மந்தமான படிங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிங்க எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளே இருக்குது அக்ரி படிங்க சொல்லணும் அப்போது ஜோதிடர் இத்தனை கலைகளையும் தெரிஞ்சுக்கிறணும் ஒரு ஹாரஸ்கோப் பார்த்தோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிவிஷனில் இருக்கீங்களான்னு கேட்டேன் பவுட்ரு கோட்டிங் பெயிண்டிங்கும் உங்கள் பக்கத்தில் அடிப்பாங்களான்னு கேட்குறேன் அப்போ அந்த நாலேஜ் இருந்தால் தானே நான் கேட்க முடியும் சார் நீங்கள் ஒர்க் பண்ணுற மிஷின் ஷாப்பில் பக்கத்தில் பவுடர் கோட்டிங் இருக்கும் பவுட்ரு கோட்டிங்னா என்னென்னா ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சீட்டில் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சேண்டை வச்சு பிளாஸ்ட் பண்ணி அதை சின்ன சின்ன பள்ளம் ஆக்கி அதுக்கப்புறம் பட்டி பார்த்து பவுட்ரு கோட்டிங் அடிப்பாங்க அது ஏஸ்குள்ளே துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நாலேஜை நான் பார்த்தா தானே கேட்க முடியும் இப்போ உதாரணமாக கோவையில் ஒரு கம்பெனி இருக்குது சீகர் ஸ்பின்டெக் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு அந்த கம்பெனியில் நான் செக்யூரிட்டியாக இருந்துருக்கிறேன் அங்கே ஒரு மிஷின் ப்ராடக்ட் பண்ணுறாங்க ஒய்சிபின்னு அதுக்கு பேர் யான் கண்டிஷன் பிளான்டு அப்படின்னு பேர் யான் கண்டிஷன் பிளான்டு நான் செக்யூரிட்டி கார்டாக போகும்போது எனக்கு அது தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனி குரூப்பு கூட குரூப் அது ஒரே செக்யூரிட்டி தான் ஒரே ஒரே கார்டு தான் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணணும் ரிசெப்ஷன் ரிசப்ஷனிஸ்ட்டோடைய ஒர்க்கு நான் செய்யணும் கீ கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அது போக வெஹிக்கிள்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அது போக மெட்டீ மெட்டீரியல் கண்ட்ரோல் பண்ணணும் செக்யூரிட்டி வேலை லேசாக அறநூறு பேர் வேலை ஆகிற ஒரு கம்பெனியில் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸே அவ்வளோ பேர் எல்லாம் சேர்த்து செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் எல்லாம் அங்கே வருவாங்க போவாங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அத்தனையும் எழுதணும் டைரி எழுதணும் ஏன்னா நான் ஒர்க் பண்ண கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனி செக்யூரிட்டி கம்பெனி அப்போ அந்த கம்பெனியில் அங்கே வந்து இந்த ஒய்சிபின் மிஷின் இருக்குது அந்த யான் கண்டிஷன் பிளான்ட்டுங்கிறது எனக்கு தெரியாது இன்றைக்கி ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்துக்கு ஓனருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது இப்போ ஒய்சிபி மிஷினில் கம்ப்ளைண்ட்டாக நான் கேட்குறதுக்கு அந்த நாலேஜ் இறைவன் கொடுத்துருக்காரு அந்த ஒய்சிபி மிஷின்கிறது என்னென்னா நூல் நூல் நூற்பாலையில் நூல் உற்பத்தி செய்து அதை கோனில் வைண்டிங் பண்ணி பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மிஷினில் அந்த நூல் கண்டுகளெல்லாம் உள்ளே வச்சு அது உள்ளே பாயில் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க வெளியில் அது எதுக்காக அந்த நூலை வேக வைக்கிறாங்கன்னா வீவிங் பண்ணும்போது கட்டாகாமல் இருக்கிறதுக்கு அந்த நூலை கண்டிஷன் பண்ணுறாங்க அந்த மிஷின் அங்கே தயாரிக்கிறாங்க ஸோ அங்கே வந்து நிறையா பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மி அந்த அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தமான ஒரு நிர்வாக இயக்குனரோ ஒரு கம்பெனி ஓனரோ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த மிஷினோட நாலேஜ் இருந்தால் தான் கேட்க முடியும் அப்போது ஒரு ஜோதிடர் இவ்வளவும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு ஆனால் ஜோதிட கலை சாதாரணமாக சுக்காக கிண்டல் பண்ணிட்டு போவாங்க ஆனால் படித்தா தெரியும் ஜோசிய வேணான்னு ஓடிடுவாங்க ரெண்டே நாள்ல திதிய மனப்படம் பண்ணி திதிய மனப்படம் பண்ணும்போதே ஓடிடுவாங்க ஏன்னா அது பிரபஞ்ச கலை இது பிரபஞ்ச கலை அவங்களுக்கு கிண்டல் பண்ணி சும்மா போகலாம் வயிற்று குச்சி செய்கிறாங்க அதை செய்கிறாங்க இதில் நாங்கள் படிக்கிறதுக்கு என்ன வார்டு வரோன்னு அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு யூனிவர்சிட்டியில இருக்குல்ல தெரியுது சார் அப்போ இப்படிலாம் சொல்றதுக்கு இத்தனை முறைகளும் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன் இந்த முறை தான் பெஸ்ட்டுன்னு போகாதீங்க எல்லா முறையும் பெஸ்ட் தான் அதுல நான் சொல்றது சும்ன சாம்பிள் நித்திய இலக்கண பத்தின்னு